ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம த போர்ட்ரேட் ஆஃப் அ லேடி இதை பற்றி பார்க்கலாம் இது யார் எழுதியிருக்கிறாங்கன்னா குஷ்வந்த் சிங் இவங்க ஒரு இந்தியன் ஆத்தர் லாயர் டிப்ளமட் ஜேர்னலிஸ்ட் அண்ட் இவங்க ஒரு பொலிட்டீஷியனும் கூட இவங்க ட்ரெயின் டு பாகிஸ்தான் அப்படின்னு ஒரு நாவல் எழுதியிருக்கிறாங்க அந்த நாவல் ரொம்பவே ஃபேமஸ் ஆச்சு இவங்க பத்ம பூஷன் பத்ம விபூஷன் அப்படின்னு நிறைய அவார்ட்ஸ் வந்து ஒன் பண்ணியிருக்கிறாங்க இந்த ஸ்டோரியில் குஷ்வாந்த் சிங் அவங்களுக்கும் அவங்க கிராண்ட் மதருக்கும் நடுவில் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை பற்றி தான் சொல்லியிருப்பாங்க குஷ்வந்த் சிங் அவங்க கிராண்ட்மதர் கூட ஸ்பெண்ட் பண்ண டைம்ஸ் அந்த அழகான மெமரிஸை தான் நம்ம கூட இந்த ஸ்டோரியில் ஷேர் பண்ணியிருப்பாங்க யஷ்வந்த் சிங் என்ன சொல்கிறாங்கன்னா எல்லாருடைய பாட்டி மாதிரி தான் என்னுடைய பாட்டியும் ஒரு வயசான உமன் தான் அவங்க ஃபேஸில் கூட நிறைய சுருக்கங்கள் இருக்கும் எனக்கு விவரம் தெரிஞ்சு கிட்டத்தட்ட இருபது வருஷமாக என்னுடைய பாட்டி வந்து ரொம்ப வயசான உமனாக மூஞ்சில் சுருக்கங்களோட தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு சில பேர் எங்க பாட்டி ரொம்ப எங்கா இருந்ததாகவும் ரொம்ப அழகா இருந்ததாகவும் சொல்றாங்க அது மட்டும் இல்லாம எங்க பாட்டிக்கு ஹஸ்பண்ட் இருந்ததாகவும் சொல்றாங்க ஆனா என்னால அதை நம்பவே முடியல அப்படின்னு குஷ்வந்த் சிங் சொல்றாங்க பிகாஸ் குஷ்வந்த் சிங் அவங்க பாட்டிய ஒரு ஓல்டு தான் அவங்களுக்கு விவரம் தெரிஞ்சு ஒரு இருபது வருஷமாக பார்த்துருக்காங்க அதனால் எங்க பிரிட்டியாக இருந்ததாக சொல்கிறத நம்ம குஷ்வான் சிங்கால் நம்பவே முடியலையா குஷ்வான் சிங் தாத்தாவுடைய ஃபோட்டோ வந்து டிராயிங் ரூமில் தொங்குமா அந்த ஃபோட்டோவில் தாத்தா பிக் டர்பன் தலையில் கெட்டியிருப்பாங்களாம் லூஸ் ஃபிட்டிங் கிளாத்ஸ் போட்டிருப்பாங்களாம் அது மட்டும் இல்லாமல் வெள்ளை கலரில் நீளமாக தாடி வச்சிருப்பாங்களாம் அந்த தாடி பாதி அளவு மறைக்கிற அளவுக்கு நீளமா இருக்குமா அந்த போட்டோல பாக்கும் போதே தாத்தாக்கு கிட்டத்தட்ட நூறு வயசு இருக்கிற மாதிரி இருக்குமா நெக்ஸ்ட் குஷ்வந்த் சிங் அவங்க பாட்டி எப்படி இருக்காங்கன்னு சொல்றாங்க அவங்க பாட்டி குட்டையா குண்டா கொஞ்சம் கூன் போட்டு இருப்பாங்களாம் வயசானனால பாட்டி கொஞ்சம் கஷ்டப்பட்டு நடப்பாங்களாம் என் பாட்டி எப்போதும் பிரிட்டியாலா இருந்தது ஆனா என் பாட்டி எப்போதுமே அழகுதான் அப்படின்னு சொல்றாங்க என் பாட்டி நடக்கும்போது எப்போதுமே ஒரு சப்போர்ட்டுக்காக இடுப்புல கைய வச்சுக்கிட்டே தான் நடப்பாங்க இன்னொரு கையில ஜபமால வச்சு ஜபம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அவங்க பாட்டியோடைய தலைமுடி சில்வர் கலர்ல இருக்குமா அண்ட் அவங்களுடைய லிப்ஸ் வந்து மூவ் ஆகிக்கிட்டே இருக்குமா பிகாஸ் எப்போதும் பிரேயர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க என் பாட்டி ரொம்ப பியூட்டிஃபுல்லானவங்க அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட்டு நானும் என் பாட்டியும் குட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க குஷ்வாந்த் சிங்கோடைய பேரெண்ட்ஸ் குஷ்வாந்த் சிங்க அவங்க பாட்டி வீட்டில் விட்டுட்டு சிட்டியில் வாழ்கிறதுக்காக போயிடுவாங்க அப்போ அதுலேருந்து நம்ம சிங்கும் அவங்களுடைய பாட்டியும் ஒன்றாவே தான் இருப்பாங்க பாட்டி தான் குஷ்வாந்த் சிங்க காலையில் எழுப்பி விட்டு குஷ்வாந்த் சிங்க ஸ்கூலுக்கு கிளப்பி விடுவாங்க பாட்டி காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து ப்ரேயர் பண்ணுறது பாட்டு பாடுறதுமாவே இருப்பாங்க ஈவன் குளிக்கும்போது கூட பாட்டி ப்ரேயர் பண்ணி பாட்டு படிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க குஷ்வான் சிங்க்கு ட்ரெஸ் போட்டு விடும்போதும் கூட பாட்டி ப்ரேயர் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க எதுக்காகனா குஷ்வான் சிங் பாட்டியோடைய ப்ரேயரையும் பாட்டியோடைய சாங்கையும் கவனித்து அதை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக பட் நம்ம குஷ்வான் சிங் பாட்டியோடைய வாய்ஸ் நல்லா இருக்குங்கிறதுக்காக அதை கவனிப்பாங்க பட் ஒரு நாளும் கற்றுக்கிடணும்னு நினச்சது நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு ப்ரேக்ஃபாஸ்ட்டாக பாட்டி குஷ்வந்த்சிங்க்கு சப்பாத்தி கொடுக்குறாங்க அந்த சப்பாத்தி மேல கொஞ்சோண்டு பட்டரை தடவி அப்படியே சுகரை தூவி குடுக்கறாங்க பாட்டி சிங்கோடைய உட்டன் ஸ்லேட நல்லா கழுவி சாக் பீஸ் இன்பாட் ரெட் பென் எல்லாத்தையுமே ஒரு பண்டில் மாதிரி போட்டு குஷ்வான் சிங் கிட்ட கொடுக்குறாங்க அண்ட் குஷ்வான் சிங்க ஸ்கூலுக்கும் கிளப்பி விடுறாங்க பாட்டி அவங்க பேரன் குஸ்வந்த் சிங் தான் ஸ்கூலுக்கு போவாங்களாம் அண்ட் வீட்ல இருந்து ஸ்கூலுக்கு கிளம்பும் போது பாட்டி கூடவே நிறைய சப்பாத்திஸும் எடுத்துட்டு போவாங்களாம் அது அந்த வில்லேஜ்ல இருக்கிற டாக்ஸுக்காகவும் பாட்டி ரொம்ப கைண்டான பர்சன்ல குஸ்வந்த் சிங்கோடைய ஸ்கூலு வந்து டெம்பிள் கூட அட்டாச் ஆகி இருக்குமா அந்த டெம்பிளுக்கு போறதுக்காக தான் பாட்டி குஷ்வந்த் சிங் கூடவே ஸ்கூலுக்கு கிளம்புறாங்க அங்க இருக்கிற பிரீஸ்ட் வந்து பசங்களுக்கு அல்பட் ப்ரேயர் எல்லாமே சொல்லி கொடுக்குறாங்களாம் சில்ட்ரன்ஸும் பிரீஸ்ட் சொல்லி கொடுத்தத கோரஸா சொல்வாங்களாம் அந்த டைம்ல பாட்டி வந்து டெம்பிள்குள்ள போய் உட்காந்து ஸ்கிரிப்டர்ஸ் எல்லாம் ரீட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களாம் ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாட்டியும் பேரன் குஸ்வந்த் சிங்கும் ஒன்னாவே வீட்டுக்கு திரும்பி வராங்க திரும்பி வர்ற வழி வழியில தான் பாட்டி வில்லேஜ் டாக்ஸுக்கு சப்பாத்திய போடுறாங்க அந்த சப்பாத்திய வாங்கிக்கிட்டு டாக்ஸும் ஒன்னுக்கு ஒண்ணு சண்டை போட்டுக்கிட்டு அவங்கள வீடு வர ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும் இந்த மாதிரி காலையில எழுப்பி விடுறதுல இருந்து ஸ்கூலுக்கு போறது ஒன்னா வீட்டுக்கு திரும்பி வர்றதுன்னு பாட்டியும் குஷ்வந்த் சிங்கும் ஃபுல் டைம் ஒன்னாவே தான் இருப்பாங்களாம் அண்ட் குஷ்வந்த் சிங் அவங்க பாட்டி கூட இருக்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருந்திருக்காங்க அந்த அளவுக்கு ரெண்டு குட் நல்லா இவங்க திடீர்னு ஒரு டேர்னிங் பாயிண்ட் வருது சிட்டிக்கு போன குஸ்வந்த் சிங்கோடைய பேரண்ட் சிட்டில நல்லா கம்ஃபர்டபுளா செட்டில் ஆயிட்டாங்க அதனால பாட்டியையும் குஸ்வந்த் சிங்கையும் சிட்டிக்கு கூப்பிட்டுக்கிட்டாங்க சிட்டிலையும் ரெண்டு பேரும் ஒரே ரூம் தான் ஷேர் பண்ணாங்க பட் சிட்டில குஷ்வான் சிங் தனியா தான் ஸ்கூலுக்கு ஆகணும் குஸ்வந்த் சிங்க சிட்டியில ஒரு இங்கிலீஷ் ஸ்கூல்ல சேர்த்தாங்க அண்ட் அந்த இங்கிலீஷ் ஸ்கூலுக்கு குஸ்வந்த் சிங் வந்து ஸ்கூல் பஸ்ல தனியாக தான் போறாங்க குஷ்வாந்த் சிங் ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு திரும்பி வரும்போது பாட்டி ஆர்வமாக போய் உனக்கு இன்னைக்கு ஸ்கூலில் டீச்சர் என்ன சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு கேட்பாங்களாம் குஷ்வந்த் சிங்கும் டீச்சர் சொல்லிக் கொடுத்த இங்கிலீஷ் வேர்ட்ஸையும் டீச்சர் சொல்லிக் கொடுத்த சயின்ஸு இந்த உலக உருண்டை அப்படிங்கிறது லா ஆஃப் கிராவிட்டியை பற்றி அர்ச்சிமெடிஸ் பிரின்சிபலை பற்றி டீச்சர் சொல்லி கொடுத்த எல்லாத்தையுமே பாட்டிக்கிட்ட சொல்றாங்க ஆனால் பாட்டிக்கு இதெல்லாம் சுத்தமாகவே பிடிக்கல பிகாஸ் ஸ்கூல்ல கடவுளை பத்தியும் ஸ்கிரிப்டர்ஸை பத்தியும் எதுவுமே சொல்லி கொடுக்கலன்னு பாட்டிக்கு சுத்தமாகவே பிடிக்கல அப்புறம் ஒரு நாள் குஷ்வான் சிங் பாட்டிக்கிட்ட வந்து எனக்கு ஸ்கூல்ல மியூசிக் சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு பாட்டி எதுவுமே பேசலை அமைதியாகவே இருந்துட்டாங்க பாட்டிக்கு ஸ்கூலில் சொல்லி கொடுக்குற எந்த ஒரு விஷயமே சுத்தமாக பிடிக்கல அதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் கம்மியாகவே பேசிக்கிட்டாங்க வில்லேஜில் இருக்கும்போது பாட்டி ஸ்ட்ரீட் டாக்ஸுக்கு சப்பாத்தி போட்டாங்க ஆனால் சிட்டியில் ஸ்ட்ரீட் டாக்ஸே இல்லை அதனால பாட்டி வந்து அங்கே இருக்கிற சிட்டுக்குருவிகளுக்கு உணவளித்தாங்க அந்த சிட்டுக்குருவிகளும் பாட்டி போடுற உணவை சந்தோஷமா சாப்பிடும் சில நேரம் பாட்டியோட கை மேல ஷோல்டர் மேல தலை மேல கூட ஏறி நிக்கும் ஆனா பாட்டி அதை தள்ளி விடவே மாட்டாங்க அது பாட்டுல நிக்க விட்டுருவாங்க இப்படியே காலங்கள் போச்சு பாட்டியும் குஷ்வந்த் சிங்கும் கம்மியான நேரம்தான் ஒன்னா இருந்தாங்க அதுக்கப்புறம் குஷ்வான் சிங் ஸ்கூல் முடிச்சு யூனிவர்சிட்டி போகும்போது குஷ்வான் சிங்குக்கு தனி ரூம் கொடுத்துட்டாங்க அதோட அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள இருந்த ஃப்ரெண்ட்ஷிப் சதஞ்சு போயிட்டு பாட்டியும் சரி இனிமே இப்படிதான் அப்படின்னு சொல்லி அந்த நிலைமையை ஏத்துக்கிட்டாங்க பாட்டி ஒரு ஸ்பின்னிங் வீல வச்சு சுத்திக்கிட்டேதான் இருப்பாங்க எப்பவாவது அந்த ஸ்பின்னிங் வீல சுத்துறதை விட்டுட்டு வெளியில வந்து யார்கிட்டையாவது பேசுவாங்க பாட்டி டெய்லி சிட்டுக்குருவிகளுக்கு பிரெட்ட சின்ன சின்னதா நொறுக்கி போட்டு உணவளிப்பாங்க பாட்டி ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற ஹாஃப் அன் ஹவர் அந்த சிட்டுக்குருவிகளுக்கு உணவளிக்கிற நேரம் தான் இருக்கிற மாதிரியே பாட்டி சிட்டிலையும் ஃபுல் நேரம் ப்ரேயர் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க அதுக்கப்புறம் ஹையர் ஸ்டடீஸ்க்காக நம்ம குஷ்வான் சிங் அப்ராடுக்கு கிளம்புனாங்க அப்போ குஷ்வந்த் சிங்க்கு நல்லாவே தெரியும் இதனால பாட்டி ரொம்ப அப்செட்டா இருப்பாங்கன்னு குஷ்வந்த் சிங் அப்ராடுக்கு வழி அனுப்புறதுக்காக பாட்டியும் ரயில்வே ஸ்டேஷன் வரை வந்திருந்தாங்க பட் பாட்டி எதுவும் பேசல எந்த ஒரு எமோஷனையுமே வெளியில காட்டல பாட்டியோடைய லிப்ஸ் ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு பாட்டியோடைய மைண்ட் ப்ரேயர்லேயே ஃபுல்லாக மூழ்கி இருந்துச்சு பாட்டியோடைய ஃபிங்கர்ஸ் கூட அந்த ஜபமாலையை தழுறதுல ரொம்ப பிஸியாக இருந்துச்சு பாட்டி குஷ்வாந்த் சிங்குடைய ஃபோர்ஹெட்ல ஒரு முத்தம் மட்டும் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் குஷ்வாந்த் சிங் அப்ராடுக்கு கிளம்பிட்டாங்க குஸ்வந்த் சிங் அஞ்சு வருஷம் அப்ராட்ல இருந்தாங்க அஞ்சு வருஷம் கழிச்சு குஷ்வாந்த் சிங் அவங்க வீட்டுக்கு திரும்பி வந்தாங்க திரும்பி வர்ற குஷ்வாந்த் சிங்க வரவேற்கிறதுக்காக பாட்டியும் ரயில்வே ஸ்டேஷன் வர போயிருந்தாங்க அஞ்சு வருஷம் ஆயிட்டு அப்போ பாட்டிக்கு கொஞ்சம் வயசாயிருக்கணும்ல ஆனா பாட்டிக்கு வயசே ஆகல குஷ்வாந்த் சிங் லாஸ்டா பாட்டியை பார்க்கும்போது எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி தான் பாட்டி இருந்தாங்க இப்போ பேசுறதுக்கு பெருசா டைம் இல்ல எப்போதும் போல பாட்டி பிரேயர் பண்ணிக்கிட்டே தான் இருந்தாங்க பாட்டி குஷ்வான் சிங்க லைட்டா ஹக் மட்டும் பண்ணாங்க இந்த ஈவினிங் பாட்டி கிட்ட நிறைய சேஞ்சஸ் தெரிஞ்சது எப்போது ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருக்கிற பாட்டி இப்போ ப்ரேயரே பண்ணல அதுக்கு பதில பக்கத்து வீட்டுல இருக்கிற உமன் எல்லாரையுமே கூப்பிட்டு ஒரு ஓல்டு ட்ரம் எடுத்து அதை அடிச்சுக்கிட்டே பாட்டு பாடிட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் மார்னிங் ஆச்சு பாட்டிக்கு உடம்பு சரியில்லை டாக்டரும் வந்து செக் பண்ணாங்க பாட்டிக்கு சாதாரண காய்ச்சல் தான் சீக்கிரம் சரியாயிரும் அப்படின்னு சொன்னாங்க ஆனா பாட்டி எப்படி நினைக்கல இதுதான் உங்க வாழ்க்கையுடைய கடைசி நேரம் நினைச்சாங்க பாட்டி என்ன சொன்னாங்கன்னா என் வாழ்க்கையுடைய கடைசி நேரத்தை நான் வீணா பேசி செலவழிக்க விரும்பல நான் பிரேயர் பண்ண போறேன் அப்படின்னு பாட்டி சொன்னாங்க வீட்ல இருக்கிற எல்லாரும் அப்படிலாம் ஒண்ணு இல்ல பாட்டி அப்படிலாம் சொல்லாதீங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனா பாட்டி அதெல்லாம் கண்டுக்கிடாம அமைதியா பெட்ல படுத்து கடந்து பிரேயர் பண்ண ஆரம்பிச்சாங்க எப்போதும் பாட்டி கையில வச்சு பிரேயர் பண்ற ஜபமாலைய கையில வச்சுட்டே இருந்தாங்க திடீர்னு பாட்டியோட லிப்ஸ் மூவ் ஆகுறது ஸ்டாப் ஆச்சு பாட்டி கையில வச்சுட்டு இருக்கிற முத்து மாலை உயிரில்லாத விரல்கள் இருந்து கீழே விழுந்துச்சு பாட்டி செத்து போயிட்டாங்க பாட்டிய ஒரு ரெட் கலர் சாரி மாதிரி ஒரு துணி எடுத்து பாட்டிய கவர் பண்ணாங்க கொஞ்ச நேரம் பாட்டிய சுத்தி உட்கார்ந்து எல்லாரும் கவலைப்பட்டாங்க ஆயிரக்கணக்கான சிட்டுக்குருவிகள் அந்த இடத்துக்கு வந்து தரையில அமைதியா நின்னுச்சு எந்த ஒரு குருவியுமே சவுண்டு கொடுக்கல கத்தல எல்லாமே அமைதியா இருந்துச்சு குஷ்வான் சிங்கோடைய அம்மாவும் இந்த சிட்டுக்குருவிகள் சாப்பிட தான் வந்திருக்குன்னு பாட்டு எப்படி பிரெட்டை சின்ன சின்னதா நொறுக்கி சிட்டுக்குருவிகளுக்கு போடுவாங்களோ அதே மாதிரி குஷ்வான் சிங்கோடைய அம்மாவும் பிரெட்டை சின்ன சின்னதா நொறுக்கி சிட்டுக்குருவிகளுக்கு போட்டாங்க பட் எந்த ஒரு குருவியுமே அந்த பிரெட்டை சாப்பிடவே இல்லை பாட்டியோடைய பாடியை தூக்கிட்டு போனதுக்கு அப்புறம் எல்லா சிட்டுக்குருவியும் அப்படி அமைதியா பறந்து போயிட்டு நெக்ஸ்ட் மார்னிங் ஸ்வீப்பர் அந்த பிரெட் கிரம்ஸ் எல்லாத்தையுமே தூத்து டஸ்ட்பின் குள்ள போட்டாங்க ஆயிரக்கணக்கான சிட்டுக்குருவிகள் அங்க வந்தது சாப்பிடறதுக்காக கிடையாது பாட்டி இறந்தனால தன்னுடைய சோகத்தை வெளிப்படுத்துறதுக்காக வந்துருக்கு சோ த போர்ட்ரேட் ஆஃப் அ லேடி இதுல குஷ்வான் சிங் அவங்களுக்கு அவங்க பாட்டிக்கு நடுவுல இருந்த அந்த அழகான ரிலேஷன்ஷிப்பை பத்தி அவங்களுக்குள்ள இருந்த அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி சொல்லியிருப்பாங்க அண்ட் லாஸ்ட்டாக பாட்டி எப்படி குஷ்வான் சிங்கை விட்டுட்டு போனாங்க அப்படிங்கிற விஷயத்தையே சொல்லியிருப்பாங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்